தர்பை புல்லை பற்றின ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தர்பப்புல் பார்த்தீங்கன்னா இதுலேயே மூன்று வகை வந்து இருக்குது. ஒன்று ஆண் தர்பை, ஒன்று பெண் தர்பை, ஒன்று அலி தர்பை. ஸோ இதுதான் தர்பை புல் வந்து இருக்கக்கூடிய ஒரு மகிமை அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்குறது தர்பை புல்லை பற்றின ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தர்பை அப்படிங்கிறச்ச எல்லாருடைய வீடுகள்லேயும் பொதுவாக கிரகண சமயத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த தர்பப்புல் பார்த்திங்கன்னா இதுலேயே மூன்று வகை வந்து இருக்குது. ஒன்று ஆண் தர்பை, ஒன்று பெண் தர்பை, ஒன்று அலி தர்பை. ஸோ இந்த தர்பை புல்லை வந்து இது ஒரு தேவ செடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுவாமிக்கு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, சுப காரியங்கள் அசுப காரியங்களுக்கு நம்ம தர்பை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த தர்பப்புல் வந்து காயவும் காயாது, அழுகவும் அழுகாது, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக செடி இது. புல்லில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகை வந்து நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. ஒன்று அருகம்புல், அது விநாயகருக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அதை வந்து நம்ம சிவபெருமானுக்கும் சில கோவில்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது தர்பை புல். இந்த தர்பை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு புல் இது. அண்டு கோவில்களில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறச்சு துவயஸ்தம்பம் இருக்கும். அந்த துவயஸ்தம்பத்தில் இந்த தர்பை புல்லை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இது எதனால் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் அது இழுத்துக்கும். இழுத்து நாம் வந்து அதை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும்பொழுது நம்மளுடைய உடம்பில் அது முதுகு தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதன் வழியாக நம்மளுடைய உடம்பில் வந்து அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம உடம்பு எடுத்துக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கோவில் உள்ள நுழையரிச்சு அந்த கொடிமரத்தை நாம் வணங்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த தர்பை புல்லுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னா அனைத்து விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது எழுத்துக்கிறதுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வீடுகளில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, இல்லை ஹோமம் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த தர்பை புல் இல்லாமல் அவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க. கையில் வந்து கொடுப்பாங்க பவித்ரம் மோதிரமாக போட்டுக்கிறதுக்கு. ஸோ இந்த தர்பை புல் வந்து என்ன விதமான ஒரு மந்திரங்கள் நாம் சொன்னாலும் அதை நீரில் வந்து அது சேர்க்கக்கூடியது இந்த தர்பை புல்லுக்கான ஒரு விசேஷம். அதனால தான் தர்பை புல்லில் வந்து நம்ம தர்பையில் வந்து மேட்டெல்லாம் போட்டு யோகாக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்ல நம்மளுடைய பாடியில் அந்த எனர்ஜியை வந்து ரீட்டெயின் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இன்னொன்று அதில் வந்து தாமிரம் செப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ காப்பருக்கு என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தர்பைக்கு வந்து உண்டு. கோவில்களில் கலசமாக இருக்கட்டும், கொடிமரமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த தர்பையை அதுவும் கும்பாபிஷேகத்துலலாம் நிச்சயமாக இதை பயன்படுத்துவாங்க. இந்த தர்பை புல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமபிரானும் வந்து தர்பையில் வந்து படுத்துட்டுருந்தார். தர்பை சயனம்னு பேர் அதுக்கு. எங்கே எந்த கோவிலில் அப்படின்னா திருப்புல்லாணி அப்படிங்கிற திவ்ய தேசத்தில். இந்த திருப்புல்லாணி வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். இது ராமநாதபுரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த ஊர் திருப்புல்லாணின்னு. இது சேது சமுத்திரம் இருக்கிற இடம். இங்கே வந்து எல்லாமே பித்ரு காரியங்கள் செய்வாங்க. நம்மளுடைய முன்ஜென்ம பாவ வினைகள் தீர்வதற்கு இந்த திருப்புல்லாணியில் வந்து போய் ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல ராமர் வந்து லங்கைக்கு சேது இந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த சமுத்திரக்கரையில் அந்த சேது பாலம் போட்டதை நம்ம வந்து பார்க்கலாம். அது நல்ல அந்த தண்ணி நல்ல வெயில் அடிக்கிறச்சே தண்ணி கிளியராக இருக்கும் இல்லையா, அதுக்கு அடியில் அந்த பாறைகள் அந்த சேது பாலம் அந் ராமாயண காலத்தில் கட்டினது அது வந்து நமக்கு தெரியும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உள்ளே போனோன்னா நம்ம பார்க்கலாம். இந்த சேது பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி சமுத்திரராஜன்ட்ட பர்மிஷன் கேட்கணும். தெய்வம் கூட பாருங்கள், நம்ம பாட்டுக்கு நம்ம கடவுள் தானே அப்படின்னு வந்து உடனே அங்கே வந்து பாலத்தை அமைக்காமல் சமுத்திரராஜன் வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஸோ இப்போ ராமர் என்ன பண்ணுறார், சமுத்திரராஜன் பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து அந்த அது ஒரு காரியம் நடக்கணும் இல்லையா, அது நமக்கு அது நம்ம நடக்கிறதுக்கு நம்ம வேண்டிக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துலையே தர்பையை வந்து நல்லா போட்டு தர்பையில் வந்து படுத்துக்கிறார். ஸோ அதில் வந்து தர்பையில் படுத்துட்டு அவர் வந்து
மெடிடேஷன்னு சொல்லலாம், இல்லை பிரார்த்தனைன்னு சொல்லலாம். எப்படியாவது சமுத்திரராஜன் நமக்கு அந்த வரத்தை கொடுக்கணும், அப்போ தான் நான் போய் பாலத்தை கட்ட முடியும்னு. ஸோ அந்த தர்பை புல் மேல் படுத்து கொண்டு ராமர் வந்து சயனிச்சுண்டு அவர் அந்த சமுத்திரராஜன் வந்து தனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை, இது நல்லபடியாக, ஏன்னா சேத்துக்கு பாலம் கட்டினா தானே அவர் லங்கைக்கு போக முடியும், சீதையை மீட்டு கொண்டு வர முடியும். அதனால் அவர் அதுக்காக அந்த தர்பை சயனம் அங்கே இருக்குது. இப்போவும் நீங்கள் திருப்புலானி போனீங்கன்னா பார்க்கலாம், ராமர் தர்பை சயனத்தில் படுத்துட்டுருப்பார். ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி அங்கே புத்திரகாமேஷ்டி யாகம் வந்து தசரதர் பண்ணார். தசரத சக்கரவர்த்தி அங்கே புத்திரகாமேஷ்டி பண்ணி தான் நாலு பசங்களும் அவருக்கு பிறந்தார் அந்த யாகத்துலேருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அந்த திருப்புல்லானி அப்படிங்கிறது. அண்ட் ராமர் வந்து தர்பை சயனத்தில் இருந்தது. ஸோ தர்பை புல்லியினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தீய சக்தியும் நமக்குள்ளே அண்டவிடாது. அண்ட் எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் அது விலகிவிடும். இப்போ ஜென்ரலி ஒரு ஹோமத்தில் வந்து அந்த ஹோம ஹவிசு அந்த தர்பையை வந்து தான் நெயில் அந்த மந்திரம் சொல்லி சொல்லி அது நெயில் இது பண்ணி அதை அக்னிக்கு சேர்ப்பாங்க. அது எரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழச்சி அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நெத்தியில் இட்டுப்பாங்க. ஸோ தர்பைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தியை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை தர்பைக்கு உண்டு. ஆனால் எப்போ நீங்கள் ஹோமத்துக்கு போனாலும் இல்லை நீங்கள் வந்து இந்த நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற தர்ப கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்கும். ஸோ தர்பை வந்து ஒரு மந்திர சக்தியை கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செடி, ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அண்ட் கிரகண காலத்தில் நம்ம இந்த தர்பையெல்லாம் வீட்டில் என்ட்ரன்ஸில், அப்புறம் நமக்கு வந்து ஊறுகாயிலெல்லாம் போடுவாங்க. அந்த ரேஸ் வந்து சூரியன் சக்தி அதுக்குள்ளே பாயாமல் இருக்கணும்னு. ஸோ கிரகண காலத்தில் தர்பையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தீய கெட்ட சக்திகள் வீட்டிற்குள்ளே அண்டாமல் இருக்க அதுக்கு நமக்கு பயன்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு செடி தான் தர்பை புல். அதை வந்து நம்ம தெய்வமாக மதிக்க வேண்டும். அந்த தர்பக்கட்டு அப்படிங்கிறதே மந்திர சாஸ்திரங்கள் படித்தவங்க வீட்டில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தர்பையை வந்து வச்சுருப்பாங்க. அண்டு நம்மளுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய தலைமுறைகள் இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், அதாவது நமக்கு தாமிரம் வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க எல்லாம் அதை டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை முனிவர்கள் ரிஷிகள்லாம் அந்த காலத்துலேயே இந்த புல் வந்து பாருங்கள், அது காயவும் காயாது அழுகவும் அழுகாது, அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு செடி அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதனினுடைய வாழ்க்கைக்கு அது பயன்பாட்டில் ஒரு மந்திர பலம் கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் தர்பை புல் வந்து இருக்கக்கூடிய ஒரு மகிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.